எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் நீட் எக்ஸாமை எழுதல, என்னால் டாக்டர் ஆக முடியுமா? ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், அது இந்தியாவுக்குள்ளே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கு நீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்க போகிறேன், கவர்மெண்ட் காலேஜில் தான் படிப்பேன், அதுவும் ஃபீஸ் என்னால் இவ்வளோ கட்ட முடியாது. இப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், நல்லா படிக்கக்கூடிய, நல்லா படிப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும், படம் இல்லாத காரணத்தினால எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களும் எப்படி சார் டாக்டர் ஆவாங்க? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. உங்களுடைய பிள்ளைகளை நீட் எக்ஸாமை எழுதாமல் ரொம்பவே ஃபீஸ் கம்மியாக டாக்டர் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் டுவெல்த்து முடித்த உடனேயும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கம்மியான பட்ஜெட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு எல்லா டவுட்டுமே நான் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வெறுத்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் போட்டோ இல்லை வாட்ஸ்அப் போட்டோ சார்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார், நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. என்னோடய நேம் வந்து பிரபாத் ரவீந்திரன். நான் வந்து ஐரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷனோட அட்மிஷன் டைரக்டராக இருக்கேன். இந்த இன்ஸ்டிடியூஷனோட டைரக்டர் மிஸ் தீபா, மிஸ்டர் அவினாஷ். அவினாஷ், ஓகே ஓகே. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ஸ்டேஷன் வந்தாலும் இல்லை கத்திப்பாறை பிரிட்ஜு இருக்கு இல்லைங்களா, இங்கே பஸ் ஸ்டாண்டில், இங்கே கத்திப்பாறை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100 மீட்டருக்குள்ளே வந்துடலாம் இந்த ஆஃபீஸ்க்கு. ஓகே, இருந்தாலும் இந்த ஆஃபீஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வரது இருந்தீங்க அப்படின்னா அந்த மேப் லிங்கை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இந்த ஆஃபீஸ்க்கே வந்துக்கலாம். உங்களுக்கு எல்லா டவுட்டுமே சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், அது இந்தியாவுக்குள்ளே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? இந்தியாவுக்குள்ளே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா, நல்ல மார்க் கிடச்சிதுன்னா, அதாவது 550 மார்க்குக்கு மேலே கிடச்சிதுன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும். ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா, நான் எலிஜிபிள் தான் இருக்குது, நான் 200 சொச்சம் தான் வச்சுருக்கிறேன், இல்லை 150 தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபீஸஸ் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும் போதும், இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ்னு பார்க்கும்போது, வருஷத்துக்கு ஒரு 18 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ளே காலேஜ் ஃபீஸஸ் வரும். ஸோ இப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து ஓவராலாக 1 crore பேக்கேஜில் அவங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு. அதுதான் இப்போதைக்கு இங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 1 crore கிட்ட செலவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், நல்லா படிக்கக்கூடிய, நல்லா படிப்பாங்க, நல்ல நாலேஜ் இருக்கும், படம் இல்லாத காரணத்தினால எம்பிபிஎஸ் படிக்க முடியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்களும் எப்படி சார் டாக்டர் ஆவாங்க? இப்போ நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது வியட்நாம். வியட்நாம்ன்ற கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ள கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. இப்படி இந்தியா இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே அந்த வியட்நாம்ன்ற கண்ட்ரி இருக்கும். ஓகே. அந்த கண்ட்ரியில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு வேறு கண்ட்ரியில் தான் போய் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டே இருக்காது. வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, ஒரு நார்த் ஈஸ்ட்ல, மணிப்பூர்ல, இங்க இந்த மாதிரி ஸ்டேட்ல, அதாவது அந்த நார்த் ஈஸ்டோ இல்ல வேற டெல்லியிலயோ போய் படிக்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க போவாங்க. ஏன்னா இது வந்து டோட்டல் டிராவல் டைமே வந்து ரொம்ப கம்மியான 3.5 hour டைமுக்குள்ள சென்னையில இருந்தே போயிடலாம். ஓ, 3.5 மணி நேரம் தான் ஆகும். சேம் இதுக்கு வந்து இந்தியா கிளைமேட் தான், நம்ம கல்ச்சர்ல இருந்து எல்லாமே இந்தியாவோடது தான். இதை விட இது வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி. அதை விட அதாவது இது எதுக்காக வந்து வியட்நாம் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது பெஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரியில், வேர்ல்ட்லேயே வந்து இதான் பெஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி கேட்டகரியில் இருக்குது. ஓ, அப்படி? ஆமாம். அதனால் வந்து இந்த வியட்நாம் அப்படின்றத வந்து லாஸ்ட் 2 இயராக மெடிக்கல் அட்மிஷனுக்காக நாங்கள் இங்கேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்தியாவிலேருந்து மெயினாக பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வியட்நாம் சேர்க்கணுமே கொஞ்சம் பயமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சார் சொல்கிற மாதிரி சேஃபஸ்ட் கண்ட்ரியில் அதுவும் இருக்குது. ஸோ ஓகேங்களா சார். ஓகே சார், நீங்கள் இப்போ வியட்நாம்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ இந்த வியட்நாம் அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜா இல்லை ப்ரைவேட் காலேஜா? வியட்நாமில் உள்ள கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி அப்படின்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது வியட்நாமோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது ஆரம்பிச்சு 43 வருஷம் முடிஞ்சு, இது 44th year, 44th வருஷம் ரன் ஆகிட்டு இருக்கு. கேந்தோ அப்படின்றதே ஒரு ஸ்டேட்டோட நேம், அங்கே ஒரு சிட்டி அது.
கேந்தோ அப்படின்றது. ஸோ அந்த அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே சார், ஓகே ஓகே, சூப்பரில். ஸோ ஓகே சார், இந்தியாவில் படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு வருது. இதே அந்த காலத்தில் படித்தோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? இங்கே படிக்கிறோம் அப்படின்னா 24 லட்சம் ரூபாயிலேருந்து 26 லட்சம் ரூபாய்க்குள்ளே முடியும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, 21 லட்சம் ரூபாவுக்கும் ஃபீஸஸ் இருக்குது, 20 லட்சம் ரூபாய்க்கும் முடிக்க வாய்ப்பு இருக்குது. 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர்ஸ் ஃபீஸையும் ஒரே டைமுக்குள்ளே வித்தின் 6-7 மந்த்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால், ஃபஸ்ட் இயர்லேயே பே பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 20 லட்சம் ரூபாவுக்கும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வருஷம் வருஷம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24லேருந்து 26க்குள்ளே போகும் உங்களுக்கு ஃபீஸ். ஸோ என்னங்க சொல்கிறாங்க, டாக்டர் படித்து முடிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் எடுத்தாலும் போதுமா, அங்கே படித்து முடிச்சிடலாமா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மிடில் கிளாஸுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இது எதுக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மார்க்கு நீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்க போகிறேன், கவர்மெண்ட் காலேஜில் தான் படிப்பேன், அதுவும் ஃபீஸ் என்னால் இவ்வளோ கட்ட முடியாது, வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய்க்குள்ளே என்னால் கட்ட முடியும், 3.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே கட்ட முடியும் அப்படின்ற எல்லாருமே இந்த தாட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி, அதில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இப்போ அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, செப்டம்பர் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இன்ஜினியரிங் காலேஜே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3-4 லட்சம் ரூபா வந்துடுது. ஸோ MBBS காலேஜ் கொடுக்கறதுக்கு ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேங்களா, சரி ஓகே சார். அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஆமாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகேங்களா, சரி ஓகே சார். இப்போது இந்தியாவில் படிக்காங்க இல்லையா, ஸோ இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? சிலபஸ் வித்தியாசம் இருக்குமா இல்லை ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? எதுவுமே வித்தியாசம் இருக்காது. சொல்ல போனால் இந்தியாவை விட அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மெஷினரிஸ், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வியட்நாமில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்வான்டேஜ் இன்னும் நிறைய இருக்கு. இதுல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிசிங் சொல்லுவாங்க, செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல இருந்தே வந்து பேஷண்ட் ஃப்ளோ நீங்க பாக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா, இது வந்து 600-bedded ஹாஸ்பிட்டலோட இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அதனால நீங்க பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும் போது நீங்க பிராக்டிசிங் உங்களுக்கு தேர்ட் இயர்லேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸிங்க்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். ஓ ஓகே ஓகே, ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு படிச்சு முடிச்ச ஒரு 3 வருஷம் இருக்கும், வெளியே இருக்கும் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வெளில வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்தியன் சிலபஸ் தான். ஸோ இந்தியன் சிலபஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அனாட்டாமி கிளாஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் கெடாவர்ஸோடவே கெடாவர்ஸ் வித் மோர் தென் 20 கெடாவர்ஸ் இருக்கு, கெடாவர்ஸோடவே வந்து கிளாஸஸ் வந்து இங்கே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க வித் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸோட. தேர் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸும் அங்கே காலேஜ்லேயே இருக்காங்க. இந்தியாவில் வேற கண்ட்ரியில் போய் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது, தமிழ் எஸ்பெஷலி தமிழ்நாடு டாக்டர்ஸ் தான் அங்கே மோர் தென் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள டாக்டர்ஸ் தான் வந்து அங்கே டீச்சிங் பண்ணுறதுக்கு, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபாலஜி எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறதுக்கு அங்கே டீச்சர் இருக்காங்க, அங்கே நம்ம டாக்டர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இவ்வளோ சொல்றீங்க அந்த காலேஜை பற்றி, அந்த காலேஜுக்கு இந்தியாவில் அப்ரூவல் இருக்குது? அதாவது இந்தியாவில் அப்ரூவல் இருக்குன்னா என்எம்சி அப்படின்ற ஒரு பாடி வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு நாம்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. சரி ஓகே, என்ன வேணும், இந்தியாவில் தவிர்த்து மீது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் சரி இந்த நாம்ஸ் இருந்ததுன்னா போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லை பொதுவாகவே அப்படின்றது. அது என்ன ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது என்னன்னா 18 நவம்பர் 2021 ஒரு ஜிஓ வந்திருக்கு என்எம்சியிலேருந்து, நேஷனல் மெடிக்கல் கமிஷன்லேருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீட் குவாலிஃபைடு இருக்கணும், ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும், மூணாவது 54 மந்த் கோர்ஸ் டியூரேஷன் இருக்கணும், நாலாவது வந்து 12 மாசம் இன்டர்ன்ஷிப் இருக்கணும், 12 மந்த் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப், எங்கே பண்ணுறீங்களோ அதில் இன்டர்ன்ஷிப் இருக்கணும், ப்ளஸ் எந்த ஹாஸ்பிட்டல் காலேஜில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதே காலேஜில் வித் அட்டாச்சு ஹாஸ்பிட்டலோடு இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, அப்படின்னா தான் பேஷண்ட் ஃப்ளோ இருப்பாங்க அப்படின்றதுக்காக. ரைட் ரைட் ரைட், ஓகே. அடுத்தது கடைசி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்தியா வந்து நீங்கள் இங்கே உள்ள மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஓகே, இந்த நாம்ஸ் எல்லாமே இருக்குது, இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நமக்கு தேவை. இந்த நாம்ஸ் எல்லாமே என்எம்சியோட நாம்ஸ் எல்லாமே இதில் ஃபில்ஃபில் ஆகுது, நம்ம காலேஜுக்கும் ஃபில்ஃபில் ஆகும். ஆமாம், ஃபில்ஃபில் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் டிக்கு போட்டாங்க. யூஸ்வலாகவே வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷனே 6 இயர்ஸ் தான், 5 இயர் கோர்ஸு, 1 இயர் இன்டர்ன்ஷிப், சிஆர்ஆர்ஐ இன்டர்ன்ஷிப்னா இன்டர்ன்ஷிப் இல்லை, சிஆர்ஆர்ஐ கிளினிக்கல் ரொட்டேஷன் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்னு சொல்கிறது, அது வந்து 6th இயர் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஆறு வருஷத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஃபீஸஸ் வரும். நாட் ஒன்லி ஃபார் கோர்ஸ், அந்த அஞ்சு வருஷத்துக்கும் இல்லை, மெயினாக வந்து இந்த ஆறாவது வருஷத்துக்கும் ஃபீஸு சேர்த்து தான் நாங்கள் இதில் வந்து சார்ஜஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் பண்ணுறோம். அது வந்து நிறைய பேரோட க்வெஸ்சனாக இருக்கும். ஃபைவ் இயர் தான் கோர்ஸ் இருக்குது, ஒன் இயர் சிஆர்ஆர்ஐ சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக பே பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு கிடையாது. மற்ற கண்ட்ரிலேயோ ஒரு சில காலேஜஸில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இங்கே வியட்நாமில் வந்து சிக்ஸ்த் இயருக்குமே ஃபீஸஸ் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த 20 lakh இருக்குது, 24 lakh இருக்குது. ஓகே சார் அப்படின்னா நீங்க சொல்றது பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ தேவையோ அது எல்லாமே அங்கே இருக்குது. ஓகே சார், இந்த வீடியோ பார்த்து உங்க பசங்க வியட்நாமில் காலேஜ் படிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வியட்நாமோட லாங்குவேஜ் என்ன, காலேஜோட லாங்குவேஜ் என்ன, எந்த லாங்குவேஜில் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, ஸோ யார் எங்கெல்லாம் கைட் பண்ணுவோம்? ஆக்சுவலாக வந்து வியட்நாமில் வந்து வியட்நாமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் ஓவராலாக இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறது. ஸோ நமக்கு தேவை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். அந்த அங்கே உள்ள பீப்புள்ஸும் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, அங்கே காலேஜஸ் வந்து நடக்கக்கூடியது எல்லாமே இங்கிலீஷ் தான், டீச்சிங்லேருந்து எல்லாமே ஃபேக்கல்டிஸ் எல்லாமே இங்கிலீஷில் எல்லாமே கோஆர்டினேட் பண்ண போகிறாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கைட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஃபேக்கல்டிஸ் மேனேஜர்ஸு வார்டன்னு எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க, தனியாக வந்து எல்லாத்தையும் நாங்கள் வச்சிட்ருக்கோம். சரி, ஓகே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நம்ம பசங்க அங்கே இருக்காங்க, அவங்களே நம்மளை கைட் பண்ணிப்பாங்க. சரி ஓகே சார், இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நல்ல கட் ஆஃப் மார்க், நல்ல நீட் இருக்கணும், நீட் நல்லா பாஸ் ஆக இருக்கணும். ஆனால் அங்கே படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்? ஜஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் போதுங்க. எலிஜிபிள் 23 ஓகே இப்போ நீட் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருக்குமே. அங்கே வந்து எலிஜிபிள்ன்றது 107 மார்க்கு. ஓபிசி எஸ்சி எஸ்டி பிசி இது எல்லாத்துக்கும் இந்த கம்யூனிட்டி, அதாவது ஓபி ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லி சொல்கிறது. சரி சரி, ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137 மார்க் இருந்தால் போதும். இந்த மார்க் ஜஸ்ட் எலிஜிபிள் இருந்தாலே போதும். இந்தியாவிலையும் எலிஜிபிள் தான், அப்ராட்லேயும் அங்கே போய் படிக்கிறதுக்கும் இவங்க எலிஜிபிள் தான். நமக்கு மேண்டேட்டரி வந்து நீட் முக்கியம், நீட்டில் வந்து இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, எலிஜிபிள் இருந்தாலுமே போதும். சரி ஓகே சார், நீங்கள் பேசிக் எலிஜிபிள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் நீட் எக்ஸாமை எழுதலை, என்னால் டாக்டர் ஆக முடியுமா? நிறைய பேரோட க்வெஸ்சன்ஸ் அதுதான். நீட்டில் நான் அட்டன்மே பண்ணலை, நீட் எக்ஸாம் எனக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்ற இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஒரு வாய்ப்பு. நீட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் பொதுவாக பொருந்தும், அந்த கண்ட்ரிக்கு நீட் தேவையில்லை. ஆமாம், ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு நீட் அங்கே வந்து தேவை இருக்காது ஒரு விஷயம். ஸோ நீட் இல்லைன்னா நீங்கள் இந்தியாவில் வந்து அந்த எக்ஸாம் எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. பட் இது தவிர்த்து அந்த கண்ட்ரிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனாலோ இல்லை ஃபாரின் கண்ட்ரி வேறு அது தவிர்த்து அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எந்த கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுனாலோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். யூஎஸ்எம்எல்இ பிளாப் கோச்சிங் எல்லாமே செகண்ட் இயர்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு மற்ற எல்லாமே அங்கே இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ராடில் டாக்டர் ஆகணும், இன்டர்நேஷ்னல் டாக்டர் ஆகணும்னா தாராளமாக ஆகிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸோ போகிறாங்க, பட் எல்லாருமே இந்தியாவுக்கு தான் மறுபடியும் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்களோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பிகேம் ஏ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர். ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க வந்து அப்ராடில் வேறு கண்ட்ரியில், அதாவது இந்த கண்ட்ரியோட இது வந்து முக்கியமான இதே ECFMG ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ECFMG அப்படின்றது எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் எக்ஸாம். இந்த ECFMG அப்படின்றது வந்து ஒரு அமைப்பு, அது ஒரு ஒன் ஆஃப் ECFMG அப்படின்றது ஒன் ஆஃப் த பாடி. இதில் வந்து இது அமெரிக்காவில் உள்ளது, யூஎஸில் உள்ளது, இது வந்து ஆல்ரெடி இதில் ரெகக்னைசேஷன் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கண்ட்ரியில் இந்த வியட்நாமில் உள்ள கேந்தோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தாச்சுன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது யூஎஸில் கொடுத்துட்டாங்க இந்த காலேஜில், யூஎஸ்லேயே நீங்கள் வேலை பார்க்க முடியும் இந்த காலேஜில் படித்தாச்சுன்னா, இந்தியாவிலேயோ இல்லை வேறவர் இந்த வேர்ல்டு எங்கே வேணாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓகே, இது ECFMG. நீங்கள் இதில் வந்து இன்னொரு அப்ரூவல் கேட்குறீங்க இல்லையா, இது வந்து வேர்ல்டு ஹெல்த் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் WHO அப்ரூவல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ WHO அப்ரூவல்ன்றது நீங்கள் அதில் நீங்களே செக் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே. எப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, கேந்தோ யூனிவர்சிட்டி வியட்நாம்னு சர்ச் பண்ணாலே அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது கேந்தோ யூனிவர்சிட்டி தான், கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி CTUMP அப்படின்றத சொல்லுவாங்க, அதில் செக் பண்ணிக்கலாம்.
நம்ம என்எம்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனில் அப்ரூவல் இருந்ததுன்னா நானும் அப்ரூவல் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ அதில் கோர்ஸ் டியூரேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷு, இது வந்து ECFMG ரெகனைஸ்டாக இருக்கா இல்லையா, இது வந்து டோட்டல் கோர்ஸ் டியூரே எல்லாத்தையும் வந்து நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் செக் பண்ணிட்டு தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயராக எங்கள்கிட்ட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஓகே சார், இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து யாராவது ஏற்கனவே படிக்கிறாங்களா உங்கள் மூலியமாக யாராவது? கண்டிப்பாக, நாங்கள் தானே இதுக்கான 2021 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் தான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து. இது வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 113 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து வியட்நாமில் படிச்சுட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் 2 இயராக. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 113 ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ அதனால் இதனால் இது வந்து எங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வியட்நாமில் உள்ள கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குற ரெகக்னைசேஷன். ஐரா ஓவர்சீஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நீங்கள் இந்தியன் எம்பசி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்தியன் எம்பசி ஆஃப் வியட்நாம்னு சொல்லி வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அவர் இந்தியன் அம்பாசிடரே வந்து எங்களோட ஆஃபீஸ்க்கு நேரில் விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ விசிட் பண்ணி தான் இந்த இயருக்கு வந்து எங்களுக்கு 200 அட்மிஷன்ஸ் வந்து 2023 அகாடமிக் இயர்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே வி ஆர் ஒன்லி த ஆத்தரைஸ்டு பர்சன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்தியாவிலேருந்து வியட்நாமுக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணக்கூடியதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 ஸ்டூடெண்ட் நீங்கள் அனுப்பிக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதில் தமிழ் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? முக்கால்வாசி பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 60-65 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தமிழ் தான். ஆமாம், அங்கே இருக்கிறதுல எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லா ஊர்லேருந்தும் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கான இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ கேட்கலாம், தமிழ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசலாமா, அட்மிஷன்ஸ் போடலாமா, பேசிட்டு அட்மிஷன் போடலாமா, அந்தந்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்னோட ஊர்லேருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க, பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு 200 அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, இந்த 200 அட்மிஷன்ஸ் மினிமம் பண்ணுங்க அப்படின்றது எங்களோட இது. ஸோ அதில் நாங்கள் இப்போ வரைக்குமே 90 அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 90 அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் எங்கள்கிட்ட இருக்கிறது 110 சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. 110 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு, அதுவும் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே எங்களுக்கு அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஆமாம். ஓகே ஓகே. சரி ஓகே சார், இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது தான் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் ஃபுட்டு எப்படி நம்ம இந்த சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கேட்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஃபுட்டு பேசிக் திங், ஃபுட்டு அகாமடேஷன். ஒவ்வொரு பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கேருந்து படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா அது எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்கறது சேஃப்டி. சேஃப்டி ரெண்டாவது பேசிக் திங் வந்து அகாமடேஷன், ஃபுட்டுங்க. ஆமாம், அது கண்டிப்பாக, அது அதுக்காக தானே எல்லோரும் போகிறோம். மூணாவது தான் ஸ்டடீஸே. எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, எப்படி இருக்குது, உடம்பு நல்லா இருக்கா, இப்படி இருந்தால் கேட்க போகிறேன். அடுத்தது தான் நீ எப்படி படித்த, படிக்கிற அப்படின்றத கேட்க போகிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து, இது எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நாங்கள் இருந்தாலுமே வந்து வியட்நாமில் ஒரு கம்பெனி தனிப்பட்ட முறையில் எங்களோட ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஐரா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு நேமில் செப்பரேட்டாக ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக வச்சுருக்கோம். இந்தியாவிலேருந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் குக்ஸ் எல்லாத்தையும், இங்கே வார்டன்னு மேனேஜர்ஸு எல்லா பர்ச்சேசிங் டீம்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே எங்களோட ஸ்டாஃப்ஸே இருக்கிறாங்க. ஓகே. அது எல்லாம் அந்த ஹாஸ்டல்லோட வந்து டோட்டலாகவே வந்து இந்தியன் ஹாஸ்டல்னு கேந்தோ யூனிவர்சிட்டி ப்ளஸ் ஐரா ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லி தனிப்பட்ட முறையிலே பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக நம்ம இந்தியன் ஃபுட்டோடவே, சவுத் இந்தியன் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு, யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இது ஒரு பெரிய சர்வீஸாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஆமாம். ஏன்னா ஒரு ஒரு பேரண்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம், ஃபுட்டு அகாமடேஷன் இருக்கா இப்படின்னு கேட்கும் போது நாங்கள் இது ஒரு 2 இயர்ஸ் ஸ்டடி பண்ணி தான் ஃபைனலாக நாங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை இந்த மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் பண்ணால் தான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நீட்ஃபுல் பண்ணோம். அது பண்ணால் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ பெற்றோர்களே, பிள்ளைகள் நம்ம சாப்பாடு சாப்பிட போகிறாங்க, சவுத் இண்டியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட போகிறாங்க, எந்த ஒரு கவலையும் படாதீங்க. ஓகே சார், இப்போ எல்லாமே ஓகே, நல்ல காலேஜ், ஃபீஸ் ரொம்பவே கம்மி, சவுத் இண்டியன் ஃபுட்டு, தமிழ் பசங்க எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ ஓகே சார், ஃபைனலாக என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, எங்கள் பசங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க சின்ன பசங்க தான் எப்படி 12th படிச்சு வந்துருப்பாங்க. ஸோ அவங்க இங்கேருந்து அங்கே வியட்நாம் போகிறதுலேருந்து அங்கே 6 வருஷம் படித்து திரும்ப இங்கே சேஃபாக வர்ற வரையும் யார் பொறுப்பு? இதுதான், இது முக்கியமான இது வந்து நான் சொல்லணும்னு நான் பார்த்துட்டு இருந்தது.
மெயினாக வந்து என்டையர் சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் டியூரேஷனுக்கும் வி ஆர் ஒன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்குமே. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா வி ஆர் த பார்ட்னர் ஆஃப் த யூனிவர்சிட்டி. ஐரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்ட்னர் ஆஃப் த கேந்தோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசி. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டூடெண்ட்ஸு எந்த இதிலிருந்து ஜாயின் பண்ணணும்னாலும் அவங்க ஐரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸை காண்டாக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நீங்கள் இந்தியன் வியட்நாமோட எம்பசிக்கு மெயில் பண்ணாலும் சரி, லெட்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபோன் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, காண்டாக்ட் த்ரூ ஐரா ஓவர்சீஸ் வரும். ஆமாம், அப்படின்றத எம்பசியில் இருக்கிறவங்களே மெயில் கொடுத்துருவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து வியட்நாம் எம்பசிக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தேன், இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, காண்டாக்ட் டு ஐரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ், சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து இதுக்கான நிர்வாகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இதுதான் இவங்க தான் மேனேஜ்மெண்ட் அந்த கேந்தோ யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ்க்கு. வியட்நாம்கே இவங்க தான், இவங்க ஒருத்தர் மட்டும் தான் பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருவாங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர். சரி ஓகே சார், எனக்கு இது எல்லா டவுட்டும் முடிஞ்சு. வேறு ஏதாவது பசங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க விரும்புகிறீங்க? யாருக்கெல்லாம் மெடிசன் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கோ, எல்லா பெற்றோர்களுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்ற பல பேருக்கு கனவோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மியான ஒரு ஃபீஸில் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இந்தியாவுக்கு நிகரான ஒரு ஈக்குவல் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், இந்தியன் சப்ஜெக்ட்ஸை இந்தியாவில் உள்ள அதே சப்ஜெக்ட் சிலபஸை வந்து ஸ்கியூரேட்டட் பண்ணி இந்தியன் டாக்டர்ஸால் இங்கேருந்து அங்கே வந்து டாக்டர் ஆகி திருப்பி இந்தியாவுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். யார் யாரெல்லாம் நீட்டில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, வருத்தப்பட வேண்டாம். அதாவது நீட்டில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, என்னால் வந்து கவர்மெண்ட் காலேஜ்னால் இல்லை வருஷத்துக்கு 3 லட்சரூபா 4 லட்சரூபா ஃபீஸ்னால் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலேஜ். ட்ராவல் டைமும் சரி, ரொம்ப கம்மியான ட்ராவல் டைமு, இந்தியன் கிளைமேட்டு, சேம் இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் போய் படித்தோம்னா எந்த ஒரு நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குமோ, ஃபீலிங் இருக்குமோ, சேம் அதே இது தான் இருக்க போகுது. அதனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறது, இது இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்டேட்டில் ஒரு காலேஜ் இருக்குது, இதே தான், வேறு கண்ட்ரியில் இருக்குன்ற ஒரு இது வேண்டாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க இந்த காலேஜில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். லிமிட்டெட் சீட்ஸ் தான் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணுமோ சீக்கிரம் பண்ணுங்கள். செப்டம்பரில் பேட்ச் கொண்டு போகிறோம், வரக்கூடிய ஜூலை 3 4 தேதி காலேஜோட டெலிகேட்ஸஸ் இங்கே வராங்க. பிரின்சிபல், டீன், சான்சலர் எல்லாருமே வராங்க. டைரெக்டாக வந்து ஸ்பாட் அட்மிஷன்ஸு இங்கே திருச்சியில் வந்து ஒரு பிளேசஸில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கண்டக்ட் பண்ணுறோம். சென்னையிலையும் வந்து கிண்டி பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான இது வந்து வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து லொக்கேஷன்ஸு எல்லாத்தையும் டைமிங் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதில் வந்து கலந்துக்கிட்டு வேணுன்ற பட்சத்துக்கு நீங்கள் அதில் வந்து அட்மிஷன்ஸு கன்ஃபர்மேஷன் புக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஓகே கைஸ், எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட்டு வேணும் அப்படின்னா நீ கேட்டுக்கலாம். உங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணியே கேட்டுக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.